வணக்கம் மக்களே, நாம அவங்க ஜாக்சன். இன்னைக்கு நம்ம June 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக TNPSC-க்காக ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் பாத்தீங்கன்னா கிராக் வித் ஜாக் TNPSC அண்ட் TNUSRB. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல இருந்து நம்ம உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். 599 600+ வீடியோஸ் இதுல அவைலபிளா இருக்கும், நீங்க எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம June 2 கரண்ட் அஃபேர்ஸ் டமால் டமால்னு பார்க்க போறோம். 29 நியூஸ் இருக்கு. சோ கடைசி வரை எல்லாருமே இணைஞ்சிருங்க, தரமான க்ளூலாம் வச்சிருக்கேன், சம்பவங்களை செஞ்சிடலாம் சரிங்களா. சோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கிறதா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளியர் கிளியர் கிளியர். சோ உங்களுக்கான முதல் நியூஸ், International Sex Workers Days observed annually on which day to honor sex workers and recognize their often exploited working condition. அதாவது செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு தினம், அவங்களை ஹானர் பண்றதுக்காண்டி ஒரு தினம் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து June 2 கொண்டாடப்படுகிறது. இந்த டேக்கான ஹிஸ்டரியை லைட்டா சொல்றேன் கேளுங்க. சாண்ட் நிசர் சர்ச்சு பிரான்ஸ்ல இருக்கு. இந்த சர்ச்சு முன்னாடி வந்து எல்லா செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு 100 செக்ஸ் ஒர்க்கர் வந்து கேதர் ஆயிருக்கும் போது போலீஸ்கா அந்த சர்ச்சுக்காரங்க வந்து போலீஸ் எல்லாம் வச்சு ப்ரூட்டோலா அவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அந்த மூமெண்ட், அந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா 2 June 1975 இருந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் எஸ் இருக்கு, செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா வந்து எஸ் இருக்கு. சோ எஸ் எஸ் அதான் உங்களுக்கான க்ளூ. அடுத்து தெலுங்கானா ஃபார்மேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் விச் டே டு மார்க் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்டேட். அதாவது பாத்தீங்கன்னா தெலுங்கானா உருவான தினமா கொண்டாடுறாங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து June 2 சரியா. சோ எப்ப தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேசில இருந்து பிரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியலா பிரிஞ்சது 2 June 2014 தான் வந்து தெலுங்கானா ஸ்டேட் வந்து தனியா பிரியப்பட்டது. சோ அதுதான ஒரு ஸ்டேட் வந்து தனியா உருவாகுதுன்னா அதுதான் ஃபவுண்டேஷன் டேயா கொண்டாடுவாங்க. சோ June 2 தான் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவோட ஃபவுண்டேஷன் டே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க பாத்தீங்கன்னா இதற்கு பேரும் டூ, இங்க பாத்தீங்கனாலும் டி, ஆந்திராவும் தெலங்கானாவும் டூ. சோ டூ June 2 இதுதான் உங்களுக்கான க்ளூ. சோ ரீசன்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒடிசாக்கான ஒரு டே April 1, அதே மாதிரி மகாராஷ்டிராக்கான ஃபவுண்டேஷன் டே பாத்தீங்கன்னா May 1, அதே மாதிரி கோவாவோட ஸ்டேட் ஹூட் டே அப்படி பாத்தீங்கன்னா வந்து May 30. இதுதான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம பார்த்த நியூஸ் ஓகேயா. சோ தெலுங்கானாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஹைதராபாத், சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா கே சந்திரசேகர் ராவ், கவர்னர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் சரியா. சோ அடுத்த நியூஸ், பிஜேபி ஃபார்மர் பிரசிடென்ட் கே என் லக்ஷ்மணன் பாசஸ் அவே அட் 90, ஹி பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை சேர்ந்த நபர் தான் அவர் சரியா. சோ தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட அந்த பிரசிடென்டா வந்து பணியாற்றியவர் 90 வயசு போல இவர் இறந்து போயிருக்காரு. வேற இதை பத்தி நியூஸ் எந்த நியூஸ் பேப்பர்லயும் கொடுக்கல, சைட்லயும் கொடுக்கல. சோ இதுதான் நியூஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மன் அப்படின்ற ஹேண்ட்ஸமான பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுலதான் வைப்பாங்க, லக்ஷ்மன் தமிழன் அப்படி வந்து சிங்க் பண்ணிக்கங்க. சோ லக்ஷ்மன் தமிழன் இதுதான் உங்களுக்கான க்ளூ. அடுத்து பி நாம்கியால் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் அண்ட் 3 times காங்கிரஸ் எம்பி பாஸ்ட் அவே தி ஏஜ் ஆஃப் 83, வேர் ஹி வாஸ் பார்ன். இதுதான் கேள்வி. சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்கியால் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா லடக்கை சேர்ந்த நபர் சரியா, லடக்கில் பிறந்த நபர், யூனியன் மினிஸ்டர், 3 times காங்கிரஸ் எம்பியா இருந்திருக்காரு, இவர் இப்ப இறந்து போயிருக்காரு. சோ லடக்கோட லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ண மாத்தூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ லடக் பத்தின ரீசன்ட் நியூஸ் ஒன்னு இருக்கு, ஒரு சோலார் சிஸ்டம்லாம் செட்டப் பண்ணாங்க, ஒரு பிளான்ட் செட்டப் பண்ணாங்க, அது என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் இந்த கொஸ்டின்கான கேள்வி. சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கையால எடுத்து லெட்ட சாப்பிடுவோம் சொல்லி நம்ம கையால எடுத்து நாம்கள் வந்து மேல போயிட்டாப்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம கையால எடுத்து லெட்ட சாப்பிடலான்னு கையால எடுக்கிறாரு, சோ நாம்கள் அப்படியே மேல போயிடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. சோ அடுத்த நியூஸ், ஃபார்மர் இன்டர்நேஷனல் ஆர்ச்சர் அண்ட் ஆர்ச்சரி கோச் ஜெயந்தி லால் நனோமா பாஸ்ட் அவே அட் தி ஏஜ் ஆஃப் 34, வேர் ஹி வாஸ் பார்ன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சரி கோச், உங்களுக்கு தெரியும்ல ஆர்ச்சரினா வில்லு விடுவான் இல்ல, சோ வில்லு யாரு விடுவா, மகாபாரதம் எல்லாம் பாத்திருக்கீங்களா, வில்லு யாரு விடுவா, ராஜா விடுவார் சரியா. சோ ராஜஸ்தான்ல பிறந்த ஜெயா சரியா, இப்படி சிங்க் பண்ணிக்கங்க சரியா, உங்களுக்கு க்ளூவே இதுதான் சரியா. சோ ஆர்ச்சரி கோச் பாத்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானை சேர்ந்த நபர், அவர் பேர் வந்து ஜெயந்தி லால் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சோ ராஜா ஜெயா தான் வந்து ஆர்ச்சரியில வந்து கோச்சா இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சோ
இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இவர் எப்ப பான் ஆயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th December 1985 துங்கார்பூர் ராஜஸ்தான்ல பான் ஆயிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு 2005 செஷன்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா மகரண பிரதாப் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு அப்படின்ற அவார்டும் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இன்னும் ஸ்டாட்டிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் யாருன்னா அர்ஜுன் முண்டா, செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரமோத் சந்தர் கார் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்த நியூஸ், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசடர் டு ஃபின்லாந்து. சரியா, இந்தியாவோட தூதராக பின்லாந்துக்கு அப்பாயின் பண்ணப்பட்டவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவிஷ் குமார். சரியா, இவர் யார சக்சீட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வாணி ராவோ வந்து சக்சீட் பண்ணி ராவிஷ் குமார் வந்து பின்லாந்துக்கு அம்பாசடராக மாறியிருக்கார். ஓகேவா? சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம குமார் ராவா அடிச்சாலும் லேண்ட்ல போய் ஃபைனா உக்காந்துருவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் க்ளூ. இந்த மாதிரி க்ளூக்கெல்லாம் கொடுத்தாலும் உங்களால ஞாபகம் வைக்க முடியும். நம்ம குமார ராவா போட்டாலும் போய் லேண்ட்ல ஃபைனல் லேண்ட் ஆயிடுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபின்லாண்டோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஹெல்சிங்கி, கரன்சி பாத்தீங்கன்னா யூரோ. அடுத்து, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் த இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசடர் டு குவைத். சரியா, ஸோ இந்திய தூதராக குவைத்துக்கு அப்பாயின் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிபி ஜார்ஜ். சரியா, சிபி ஜார்ஜ் இவர் பாத்தீங்கன்னா பிரசன்டா வந்து சுவிட்சர்லாண்டோட அம்பாசடரா இருக்காரு. ஸோ இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, குவைத்துக்கு வந்து அம்பாசடரா போட்டிருக்காங்க. இவத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வந்து குவைத்துல உள்ள குழந்தைங்க எல்லாம் வந்து பிறந்த உடனே குவா குவா குவான்னு சிரிக்கும், சிபி சிரி அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ குவைத்துல உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து பிறந்த உடனே குவா குவா குவான்னா சிரிக்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ குவைத்தோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா குவைத் சிட்டி, கரன்சி பாத்தீங்கன்னா குவைத்தி தினார் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த தினாரோட மதிப்பு ரொம்ப, சரியா, ஸோ தினாரோட கரன்சிக்கு தான் வந்து இந்தியன் ரூபி வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, பிரதீப் குமார் திரிபதி takes charge as the steel secretary whom he succeeds. யார ஜெயிச்சிருக்காரு இவர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிரதீப் குமார் திரிபதியை வந்து ஸ்டீல் செக்ரட்டரியா வந்து போட்டிருக்காரு, சார்ஜ் எடுத்திருக்காரு. இவர் யார ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பினோய் குமார வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ ஸ்டீல் செக்ரட்டரி ஆகணும்னாலே ஒரு குமார்னு பேர் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா, சோ குமார்னு உங்களுக்கு பேர் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ல வருது பாத்தீங்கன்னா பி, அடுத்துதான் பி வரும். சோ பின்றது பழைய பீஸு, பின்றது புது பீஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சோ ஸ்டீல் செக்ரட்டரினாலே வந்து குமார்னு நேம் வச்சிருக்கணும், சும்மா க்ளூவை ஞாபகம் வச்சுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து பிரதீப் குமார போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? சூப்பர் சூப்பர். அடுத்து, ஆர் கே சத்ருபதி assumes charge as the secretary department of chemical and petrochemicals, he replaced by whom அப்படினு கேட்டிருக்காங்க. சரியா, ஒண்ணுமே இல்ல. நம்ம சத்ருபதி இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து செக்ரட்டரியா டிபார்ட்மெண்ட் கெமிக்கல்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ்க்கு போடப்பட்டிருக்காரு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராகவேந்திர ராவோ வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. இதுதான் நியூஸ். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஃபோர், நம்ம சத்ருபதி பிஃபோர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல பினான்சியல் அட்வைசர் செக்ரட்டரியா வந்து இருந்திருக்கிறார் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரூப்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன், சிஏ பேங்கர் மீம்ஸ்னு ஒரு தம்பி வந்து அவர் அழகான க்ளூவை போட்டிருந்தாரு. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டானிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கெமிக்கல் தானே, சோ சத்து டானிக் அப்படின்னு ஞாபகம் ஒரு க்ளூ போட்டிருந்தா நல்லா இருந்துச்சு பாக்கவே. சோ டானிக் எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், சோ கெமிக்கல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சத்துவை போட்டிருக்காங்க. சோ சத்து டானிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் க்ளூ. அடுத்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் ஃபார் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் எம்டிஎன் சிஓ சுப்பிரமணியன் சுந்தர் ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு வந்து சுப்பிரமணியன் சுந்தர் வந்து சிஓ அண்ட் எம்டியா இருக்காரு. இவரோட டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 6 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மாத காலங்களுக்கு வந்து இவருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரும் பாத்தீங்கன்னா 6 லெட்டரு, மந்த்து பாத்தீங்கன்னா 6, இப்படி சிங்க் பண்ணிக்கோங்க. சோ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு சுப்பிரமணியன் சுந்தர் எப்படி சிங்க் பண்ணும்னா, நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சுந்தர் மஹால்னு ஒன்னு இருக்கு, லக்ஷ்மி சுந்தர மஹால்னு மதுரையில ஒரு ஃபேமஸான மஹால் இருக்கு. அதை பார்த்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அழகா இருக்கும். சரியா, சோ லக்ஷ்மி சுந்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, லக்ஷ்மி சுந்தர மஹால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க, ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு. சரியா, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு ஹெட் குவார்டர்ஸ் சென்னை தமிழ்நாடு. டேக்லைன் பாத்தீங்கன்னா The changing face of prosperity. அடுத்த நியூஸ், PM Modi appoints committee for MSME loan implementation.
ஹெட்டட் பை ஹூம், த கமிட்டி ஹெட்டட் பை ஹூம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 lakh crore லோன் வந்து கொலேட்ரல் ஃப்ரீ லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு ஹெட்டாக ஒரு தவிர போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்நாத் சிங் தான் வந்து அந்த கமிட்டியோட ஹெட்டாக வந்து நம்ம நரேந்திர மோடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எம்எஸ்எம்இயோட மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிதின் ஜெய்ராம் கட்கரி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பிரதாப் சந்திரா சரங்கி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்த நியூஸ், 1.5 crore to towards a self-reliant in India. Self-reliant India na enna, Atmanirbhar, adhu da seriya. So adukkana or e-book onnu vandu release pannirukanga mangale. Yaar release pannirukanga nu paathina, Ministry of Information and Broadcasting da vandu inda self-reliant India abindra e-book ah vandu release pannirukanga. So adukana answer paathina Prakash Javedkar, idhu vandu paathina vandu ah inda government oda second term. சரியா, செகண்ட் டைம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அதோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஈபுக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் செஞ்ச விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஏஏ கொண்டு வந்தது, அதே மாதிரி இந்த ஜிடிபி கொண்டு வந்தது. இதை எப்படி பெருமையா போறீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 2-3 விஷயம் கொண்டு வந்தது, இந்த ஆத்ம நிர்பார், நம்ம செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, இதெல்லாம் கொண்டு வந்ததை பத்திலாம் அந்த ஈபுக்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேவா? ஸோ பிரகாஷ் ஜாவேத், உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஜாவேத்கரோட கான்ஸ்டியூன்சி எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிரகாஷ் ஜாவேத்கரோட கான்ஸ்டியூன்சி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த க்வெஸ்சன், த கவர்மெண்ட் ஆஃப் விச் ஸ்டேட் ஹாஸ் லான்ச்ட் அன் ஆன்லைன் போர்ட்டல் ஸ்கில் ரெஜிஸ்டர் டு கிரியேட் டேட்டா பேஸ் ஆஃப் மைக்ரன்ஸ். அதாவது மைக்ரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடம் பெயர்வாங்க பார்த்தீங்களா, மைக்ரன்ஸோட டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி, அவங்க ஸ்கில்லை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி ஒன்று என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்து நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க மைக்ரன்ஸ்க்காக. ஸோ இதுதான் நியூஸு. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சிம்லா சம்மரில், தர்மசாலா வின்டரில், சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜெய்ராம் தாக்கூர், கவர்னர் பார்த்தீங்கன்னா பந்தாரு தட்டேரியா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேமான் நேம் வச்சிருந்தாலே ரொம்ப ஸ்கில்லா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஹேமான் பேர் வச்சிருந்தாலே ரொம்ப ஸ்கில்லா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தின ரீசன்ட் நியூஸையும் நான் சொல்லிடுறேன். வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்கன்னா 585 crore ஹிமாச்சல் பிரதேசில் கொடுத்துருக்காங்க ரோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்க்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து இ சஞ்சீவானி ஓபிடி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து $80 million வந்து இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட்காண்டி ஹிமாச்சல் பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபெக்லி ஃபெஸ்டிவல், லோசர் ஃபெஸ்டிவல் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ் பற்றின ரீசன்ட் நியூஸ். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் இந்த மாதிரி வீடியோலாம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடிஷ்னல் இன்ஃபோ, ரீசன்ட் இன்ஃபோ, நிறைய நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஆஃப் லெட்டர், பேர்ஸ் ஆஃப் டிஜிட் பற்றினதை நானே சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கான ஷார்ட்கட்டை நானே சொல்ல போகிறேன், சரிங்களா? எந்த ஒரு குவிஸும் கிடையாது, உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்கை மட்டும் நான் சொல்லித்தர போகிறேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாத அந்த ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருமே 9 மணி வீடியோக்கு வந்துருங்க. அடுத்த க்வெஸ்சன், நேம் த மிஷன் சூப்பர் சூப்பர் ஹெல்த் ரிஜிஸ்டர் கர்நாடகா ஸ்டேட். அருமை அருமை மக்களே, ரேவதி சேகர், செந்தில்குமார், திவ்யா திவி, நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அது எல்லாமே அதனாவது சூப்பர் சூப்பர் ஸ்டேட் ஹெல்த் ரிஜிஸ்டர் போர்ட்டல் வந்து கர்நாடகா. அதே மாதிரி நிகா அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க ஹிமாச்சல் பிரதேஷ், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் கேப்டன் அமரேந்தர் சிங் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் பத்தின அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஒரு மிஷன் லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த மிஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் ஃபேட்டே. சரியா, மிஷன் ஃபேட், மிஷன் ஃபேட் அப்படின்னு சொல்லி கொரோனா பத்தின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ஒரு மிஷன் இது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னு சாப்பிட்டா ஃபேட் ஆகலாம் அப்படின்னு வச்சுங்க. சரியா, ஸோ பன்னு சாப்பிட்டா ஃபேட் ஆகலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பஞ்சாப் பத்தின ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம்னா இந்தியன் ரயில்வேஸ் RCF பஞ்சாபை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஜீவன் அப்படின்னு ஒரு வென்டிலேட்டர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஹோலா மொஹாலா ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு, கோவா பஞ்சாப் அப்படின்னு மொபைல் ஆப்புமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன்ட் நியூஸ் பஞ்சாப் பத்தினது. ஸோ பஞ்சாபோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அமரேந்தர் சிங், கவர்னர் பார்த்தீங்கன்னா விபி சிங் பாட்னோர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், Which company has developed a disinfection unit named UltraSwatch? சரியா, நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா UltraSwatch அப்படின்ற டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த இங்கிலீஷ்ல வளவளெல்லாம் பேச வேணாம். என்னன்னு பாத்தீங்கன்னா டிஆர்டி ஒரு காயம் பாத்தீங்களா, அவங்க இந்த பிபிஇ கிட்டு சில அக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்றதெல்லாம் வந்து
டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணிக்கிறதுக்காக. அதாவது ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு நர்ஸ் வந்து அந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா பார்த்தீங்களா, முகத்தை மறைச்சி எல்லாமே கொரோனா டெஸ்ட் பண்ணுறது, கொரோனா காண்டி அந்த அதுதான் பிபிஇ கிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க போயிட்டு கொரோனா பேஷண்ட்டை போயிட்டு திரும்ப வெளியே போகிற அதுலேயுமே அந்த வைரஸ்கள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி நம்ம இந்த அல்ட்ராஸ் வச்சுக்குள்ளே வச்சோம்னா அதே வந்து அந்த வைரஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப பியூரிஃபை பண்ணி நமக்கு வெளியே கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு பேர் தான் என்னது, அல்ட்ரா ஸ்வச். ஸோ இதில் போய் அந்த நம்ம கடையில் பெப்சி கடை பெப்சி ஃப்ரிட்ஜெலாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, கடையில் டீ கடையிலாம் பார்த்தீங்கன்னா பெப்சி ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் வந்து நீங்கள் இந்த பிபி கிட்டெல்லாம் வச்சிங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணி சரியாக வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த இதை யார் உருவாக்குனா அப்படின்றது டிஆர்டிஓன்னு நான் சொன்னேன், பட் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டும் இருக்காங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைடு சயின்ஸ், டெல்லி பேஸ்டு இன்ஸ்டியூட். சரியா, டெல்லி பேஸ்டு லெபார்ட்ரி இவங்க, சரியா, டெல்லி பேஸ்டு லெபார்ட்ரி இவங்க, டிஆர்டிஓ கீழே இருக்க ஒரு லெபார்ட்ரியும், அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஜெல்கிராஃப்ட் ஹெல்த் கேர் லிமிடெட், இவங்க கசியாபாத், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த அல்ட்ராஸ் வச்ச கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் பார்த்தீங்கன்னா வந்து சதீஷ் ரெட்டி. ஸோ டிஆர்டிஓ பற்றின ரீசன்ட் நியூஸை டமால்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டிஆர்டிஓ இதை மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்கான், இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணுறதுக்கு, வைரஸ் எல்லாம் வந்து வெளியே தூக்கி விடுறதுக்காண்டி, இந்த கொரோனா வைரஸ்லாம் தூக்குறதுக்காண்டி ஒரு விஷயங்களுக்கு நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க டக்குன்னு. இதெல்லாம் ரீசன்ட் நியூஸ். இந்த லேபு, ஃபேஸ் ஷீல்டு, மொபைல் கியாஸ்க்கு, பிரனாஸ் மிசைல், மிசைல் வந்து கொரோனா காண்டி கிடையாது, ஸோ மிசைல் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி யூவி ஹேண்ட்ஹெல்டு டிவைஸு, யூவி டவரு, த்ரூஸு, அது மாதிரி ஒரு லேபை வந்து எம்எம்சிஆர்ஐயோட கொடுத்துருக்காங்க கிரியேட் பண்ணி. சரியா, ஓ வாஷிங் மிஷினா, அந்த மாதிரி தான், சரிங்களா? அடுத்து, பிக் ஸ்டேட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் டாப் கனெக்ஷன் டு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்டு பை டிசம்பர் 2022. இந்த மாதிரி டாப் கனெக்ஷனை நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் நியூஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானாலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே வந்து இந்த டாப் கனெக்ஷனை கொடுத்துருவோம் ஜல் ஜீவன் மிஷன் கீழே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேசம் பார்த்தீங்கன்னா 2023க்குள்ள நாங்கள் இந்த டாப் வாட்டர் கனெக்ஷனை கொடுத்துருவோம் சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2022க்குள்ள நாங்கள் டாப் கனெக்ஷனை கொடுத்துருவோம் ஜல் ஜீவன் மிஷனுக்குள்ளன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேகாலயா. சரியா, ஸோ நம்ம மேகாலயா தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் டிசம்பர் 22க்குள்ள வந்து டாப் கனெக்ஷன், அதாவது டாப் வாட்டர் கனெக்ஷன் வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்குமே, ரூரல் ஹவுஸ் ஹோல்டு கொடுத்துருவாங்களாம். இந்த மிஷனுக்கு பேர் தான் ஜல் ஜீவன் மிஷன், எல்லாத்துக்குமே தெரியுது கரெக்டா? ஓகே, ஸோ மேகாலயா தான் ஆன்சர். மேகாலயோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஷில்லாங், சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ராட் சங்மா, கவர்னர் பார்த்தீங்கன்னா தட்டக்கட்டராய், ஓகே. ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அமௌண்ட் வழங்கப்பட்டது சென்ட்ரல் இருந்து. ஸோ சத்தீஸ்கருக்கு 445 கோடி, பீகாருக்கு 1832 கோடி, அசாமுக்கு 1407 கோடி, ஒடிசாவுக்கு பார்த்தீங்கன்னா 812 கோடி. சரியா, ஸோ அடுத்து, which organization has launched COVID-19 technology access pool for equitable access to life-saving technology? ஒன்றுமே இல்லை மக்களே, நம்ம WHOவும் நம்ம கோஸ்டாரிக்கா இருக்காங்க இல்லை, WHOவும் கோஸ்டாரிக்காவும் சேர்ந்து சிடாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட கட்ரி வந்து இதை ஏற்றிருந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்சின் கிரியேட் பண்ணுறது, ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எல்லா கண்ட்ரிக்குமே வந்து சமமாக வந்து அவைலபிளாக இருக்கணும் இந்த விஷயம் அப்படின் தான் வந்து இந்த சிடாப் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் 30க்கும் மேற்பட்ட கண்ட்ரி இருக்காங்க. இதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, WHO அண்ட் கோஸ்டாரிக்கா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சிடாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச்சிலேயே வந்து இந்த பூலை வந்து நம்ம பிரசிடென்ட் கார்லோஸ், அதாவது அந்த கோஸ்டாரிக்காவோட பிரசிடென்ட் கார்லோஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்சிலேயே இந்த ப்ரப்போசலை வந்து கொடுத்துட்டாங்க WHO-ட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா WHO-வும் கோஸ்டாரிக்காவும் சேர்ந்து இந்த சிடாப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ WHO-ட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாண்டு, அதே மாதிரி ஃபவுண்டட் பார்த்தீங்கன்னா 1948, டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா வந்து தெட்ராஸ் ஆதனம். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, 30+ கண்ட்ரின்னு சொன்னேன்னா எத்தனை கண்ட்ரி அப்படின்னு அக்யூரேட்டாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், 37 கண்ட்ரி அப்படின்னு சொல்லி, அருமை அருமை, வேற லெவல் வேற லெவல். சரியா, ஸோ 37 கண்ட்ரி, 30+ கண்ட்ரிஸ் கரெக்டான கவுண்ட், 37 கண்ட்ரி. அடுத்து WHO பத்தின ரீசன்ட் நியூஸ் பாத்துக்கங்க. US வந்து டெர்மினேட் ஆயிட்டாங்க WHO-ல இருந்து. ஹர்ஷ்வர்தன் பார்த்தீங்கன்னா 73rd வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிக்கு ஒருத்தவங்களை பிரசிடென்ட்டாகவும் போட்டிருக்காங்க, அது யாருன்னு நேம கமெண்ட் பண்ணுங்க. WHO பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சரோட சேர்ந்து ஒரு இன்ட்ராக்டிவ் லான்ச் பண்ணாங்க.
அதே மாதிரி வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதுதான் டபிள்யூஹெச்ஓட ரீசன்ட் நியூஸ். கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து, நேம் த ஸ்கீம் லான்ச்சர் பை த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் லோன்ஸ் டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். இதோட ஒரு சின்ன பகுதியை நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம். நம்ம மோடி என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து பிஎம் ஸ்வாநிதி ஸ்வாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு. சரியா? பிரைம், அதாவது பிரதம மந்திரி வழங்கக்கூடிய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். சரியா? ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் இந்த டயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 50 lakh ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 rupees வரை, இப்போ ரெட்டுக்கு 10,000 rupees வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமுக்கு மூலியமாக. இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டில் March 2022 அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க இந்த ஸ்கீமோட டியூரேஷன் எவ்வளோன்னு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து March 2022 வரை அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நல்லது நல்லது, எல்லாருமே அருமையாக போகிறீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் மோடி சாம்பியன்ஸ் போர்ட்டல் கொண்டு வந்தார், MSMEக்காண்டி சாம்பியன் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தார். சரியா? ஸோ அடுத்து, விச் மொபைல் கம்பெனி ஹஸ் பார்ட்னர்ட் வித் டி ஹப் டு சப்போர்ட் இந்தியா ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் அண்ட் ஸ்கேல் அப் இன் ஏரியாஸ் ஆஃப் ஏஐ, 5G பேட்டரி அண்ட் இமேஜ் ப்ராசஸிங். அதாவது இந்தியன் ஸ்டார்ட் அப் காண்டி சில விஷயங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக டி ஹப்பும் ஓப்போவும் ஒரு டைஅப் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். ஸோ ஓப்போவோட ஹெட்குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சைனா, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா டோனி சென் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து, பிக் சைக்ளோன் ஹஸ் டெவலப்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் லைக்லி டு ஹிட் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஆன் 3rd June. அதாவது இப்போதான் ஆம்பான் புயலை பார்த்தோம், இந்தோனேஷியா பேர் வச்சாங்களே அந்த ஆம்பான் புயல், அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிஷா அந்த சைடு உள்ள ஏரியாலாம் அடிச்சு நொறுக்கிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா குஜராத்ரா கிட்ட பார்த்து குஜராத் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் வந்திருக்கு. அதோட பேர் நிசார்கா. ஓகே? அதோட பேர் பார்த்தீங்கன்னா நிசார்கா அந்த சைக்ளோனோட பேர். ஓகேவா? இதுதான் நியூஸு. ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சைக்ளோன் ஆம்பான் பே ஆஃப் பெங்கால் சைடில் வந்து அந்த டெவலப் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஆம்பான் புயலை பற்றியுமே ரீசன்ட் நியூஸ் பார்த்துக்குங்க. ஸோ IMD ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா வந்து முர்த்யுஞ்சய் மொஹபத்ரா அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. ஓகே? ஓகே. அடுத்து, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் நாமினேட்டட் ஃபார் த ராஜீவ் காந்தி ஹெல் ரத்னா அவார்ட் பை பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், இப்போ என்னன்னா ரீசெண்டாக கிரிக்கெட்டில் உள்ள நபர்களுக்கெல்லாம் வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்டு, அர்ஜுன் அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து டென்னிஸ்க்கு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க, பாக்ஸிங் ஃபெடரேஷனுக்கு இப்போ நமக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஹாக்கிக்கு வேற பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து இந்த அவார்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்க்கு வந்து யாருக்கு ராஜீவ் கேல் ரத்ன அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, அமித் பங்கல், விகாஸ் கிருஷ்ணன், இவங்க ரெண்டு பேருக்கும் ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி லோவினா போர்கோயின், சிம்ரன்ஜித் கவுர், மணீஷ் கௌஷிக் இவங்க எல்லாருமே பாக்ஸிங்ல அர்ஜுன் அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அதோட கோச், இந்த பாக்ஸிங் நேஷனல் உமன் கோச் இருக்காங்க பாத்தீங்களா, முகமத் அலி குமார், அதே மாதிரி அவங்களோட அசிஸ்டன்ட் கோச் சோட்டா லால் தேவ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து துரோணாச்சாரிய அவார்டு, துரோணாச்சாரிய அவார்டு வந்து அந்த துரோணாச்சாரியே மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு கோச்சு கொடுக்கக்கூடிய அவார்டு. ஸோ அதுக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இதுல இருந்து சொல்லிடுறேன், இந்த மாதிரி நாமினேட் பண்ண போறாங்க பாத்தீங்களா, இவங்களோட ஊர் எல்லாத்தையுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து அமித் பங்கல் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இவங்களோட ஊர் எல்லாத்தையுமே ஸ்டேட் எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹாக்கி பத்தின ரீசன்ட் நியூஸையும் பார்த்துருவோம். ஹாக்கியில இந்த மாதிரி நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க, ராணி ராம்பால், ஹாக்கி கேப்டன் ராணி ராம்பால் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஹேல் ரத்ன அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. மோனிகா, வந்தனா கட்டாரியா, ஹர்மன் பிரீத் சிங் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தோம்ல கிரிக்கெட்டில் நம்ம இஷாந்த் சர்மா, அதே மாதிரி ராஜீவ் காந்தி கேல் ரத்னாக்கு ரோஹித் சர்மா, இவங்கெல்லாம் நாமினேட் பண்ணப்பட்டாங்க. அதே மாதிரி கேப்டன் தவிர்த்து இந்தியனோட துஷார் காந்த்கர், ஆர்பி சிங்லாம் பார்த்தீங்கன்னா தியான்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹாக்கி கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமேஷ் பதன்யா, பிஜே கரியப்பா வந்து பாத்தீங்கன்னா துரோணாச்சாரிய அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து, அக்கார்டிங் டு BOA, சரியா, செக்யூரிட்டிஸ் இந்தியா GDP மே கான்ட்ராக்ட் டேஷ் பர்சன்டேஜ் ஃபினான்சியல் 21.
முன்னாடி பாத்தீங்கன்னா 5% இருந்தது பாத்தீங்கன்னா இப்ப 2% வந்து கான்ட்ராக்ட் தான் வந்து குறைந்து வருவது. இந்தியாவோட ஜிடிபி வந்து அடி வாங்கிட்டே தான் வருது. இப்ப இவங்க பேங்க் ஆஃப் அமெரிக்காவின் கருத்துப்படி பாத்தீங்கன்னா வந்து 2% ஆயிடுச்சு அப்படின்றத வந்து கேட்டுக்கங்க. ஓகேவா, கிளியரா எல்லாத்துக்குமே? கிளியரா? சூப்பர். அருண் ரைடர், டேபிள் டென்னிஸ் மாணிக்கா பத்ரா நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அருமையா, அருமையா, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். சரியா? சோ அடுத்து, ரிசர்ச்சர்ஸ் அட் த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹவ் ஃபவுண்ட் எ ரேர் பேண்டட் டெயில் ஸ்கார்பியன் ஃபிஷ் அட் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ். ஒண்ணுமே இல்ல, ஸ்கார்பியன் ஃபிஷ்லயே ஒரு பிராண்டு, சரியா? அதை வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார்ல, சரியா? கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து அந்த ரேர் ஸ்பீசிஸ் ஸ்கார்பியன் ஃபிஷ்ஷை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் டைரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து கோபால் கிறிஸ்டன். உங்களுக்கான கேள்வி என்னன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. கல்ஃப் ஆஃப் மன்னார் எந்த இடத்துல இருக்குது, எந்த லேக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ், டாடா பவர் அக்வயர்ஸ் 51% ஸ்டாக் இன் ஒடிஷா TPCODL for 178.5 crore. Who is the CEO of Tata Power Limited? So, உங்களுக்கான question பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் சின்ஹா ஆன்சர். question ஆன்சர் பிரவீன் சின்ஹா தான் வந்து இந்த டாடா பவர் லிமிடோட CEO. டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவோட இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா TP சென்ட்ரல் ஒடிஷா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட், அவங்களோட பவர் லிமிடெட். ஸோ ஒடிஷாவோட TPCODL இதுதான் இதோட ஸ்டாக்கை தான் வந்து டாடா பவர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒடிஷா TPCODL வந்து எதோட சப்சிடரி, ஹோலியோட சப்சிடரின்னு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிரிட் கார்பரேஷன் ஆஃப் ஒடிஷா இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரிட்கோவோட சப்சிடரி தான் இந்த TPCODL அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாடா பவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா, சிஓ பார்த்தீங்கன்னா பிரவீன் சின்ஹா. அருமை, அருமை, எல்லாருமே வேற லெவல் ஆன்சர் பண்ணிக்கிங்க, வேற லெவல். இன்னைக்கு 9 மணிக்கு பேர்ஸ் ஆஃப் லெட்டர், பேர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து சிம்பிளா சொல்லி தர போறேன். எல்லாருமே பேர்ஸ் ஆஃப் டிஜிட்லாம் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க, சிம்பிளா செம்ம ஷார்ட்கட் சொல்லி தர போறேன். வாங்க, நானே சொல்லி தந்துருவேன், குவிஸ் கிடையாது, சரியா? நானே எல்லாமே டீச் பண்ணிடுவேன், பிகினர்ஸ் பயப்பட வேண்டாம். ஸோ அடுத்த குவஸ்டின், கண்ட்ரீஸ் குளோபல் ரேங்கிங் ஆஃப் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் 2020. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்கான அந்த எக்கோ சிஸ்டத்துக்கான ஒரு அவார்டு வந்து, அதாவது ஒரு ரேங்கிங் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் லிங்க் தான் வந்து இந்த ரேங்கிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ரேங்கிங்கில் டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, 2nd இடத்துல யூகே, 23rd இடத்துல வந்து இந்தியா. எத்தனை இடம் இவங்க சரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க, சரியா? எத்தனை இடம் இவங்க சரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை இடம் இவங்க சரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா 23rd இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப் லிங்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், அதோட குவாலிட்டி, அதோட பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ரேங்க் கொடுக்குறவங்க, புரிஞ்சா? ஸோ ஸ்டார்ட் அப்ஸை பேஸ் பண்ணி, அதோட பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட், அதோட குவாலிட்டிலாம் பேஸ் பண்ணி ரேங்கிங் கொடுக்கறது தான் இந்த ஸ்டார்ட் அப் லிங்க். அவங்க வந்து இந்த ரேங்கிங் நேம்ல ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் லிங்கோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா எலி டேவிட். ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூரிச் சுவிட்சர்லாந்து. 6-6-6, அருமையா? அடுத்து, டெல்லி கொரோனா ஆப் லான்ச் பை த டெல்லி கவர்மெண்ட், சரியா? டெல்லி கொரோனா ஆப் லான்ச் பை த டெல்லி கவர்மெண்ட். இந்த டெல்லி கொரோனா ஆப் எதுக்காக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, நம்ம சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா டயத்துல வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பெட் ஃப்ரீயா இருக்கு, எங்கெல்லாம் வென்டிலேட்டர் அவைலபிளா இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பெட் வந்து அவைலபிளா இருக்குன்னு அந்த ஆப்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டெல்லி கொரோனா ஆப். இதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 1031 அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? இதுதான் நியூஸ். ஸோ உங்களுக்கான அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆத்ம நிர்பார் அபியான்லயே வந்து நிர்மலா சீதாராமன் ரிலீஸ் பண்ணமோ சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் யூனியன் கேபினெட் பாத்தீங்கன்னா வந்து எம்எஸ்எம்இல வந்து டெஃபினேஷன்ஸ்ல இது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்னயா சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு கோடி டேர்ன் ஓவர் இருந்தா அவங்களோட மைக்ரோ இண்டஸ்ட்ரியில என்டர்பிரைசஸ் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு கோடி டேர்ன் ஓவர் இருந்தா அவங்களை ஸ்மால் என்டர்பிரைசஸா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இவ்வளவு கோடி டேர்ன் ஓவர் இருந்தா அவங்க மீடியம் என்டர்பிரைசஸா கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா
வேர்ல்டு டேர்ன் ஓவர் கேபிட்டல் வச்சிருந்தா அவங்க மைக்ரோ மீடியம் சொல்லப்பட்டது. இப்ப இந்த வேர்ல்டு வந்து புதுசா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மைக்ரோ வந்து கேபிட்டல் 1 கோடி வச்சிருக்கணும், டேர்ன் ஓவர் 5 கோடி வச்சிருக்கணும். இது வச்சிருந்தா மைக்ரோ, 10 கோடி கேபிட்டல் வச்சிருந்தா, 50,000 கோடி டேர்ன் ஓவர் வச்சிருந்தா அவங்க ஸ்மால், சரியா? 250 கோடி வந்து டேர்ன் ஓவர் வச்சிருந்தா, 50 கோடி வந்து கேபிட்டல் வச்சிருந்தா அவங்க மீடியம் என்டர்பிரைசஸா வந்து கருதப்படுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து ஒரு நியூஸ், சரியா? இந்த நியூஸ் முடிச்சு, ஏன்னா இந்த நியூஸ்ல என்னால ஒரு பேங்கிங் அவேர்னஸ்மே சொல்ல முடியாது உங்களுக்கு. இப்ப நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்றத வந்து நான் வந்து ஒன்லைனர் பார்த்த பிறகு நடத்த போறேன். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அந்த டேர்ம் தெரிஞ்சிருக்கும், அவன் ஒன்லைனுக்காண்டி வெயிட் பண்ண முடியாது. நான் இந்த நியூஸை சொல்லிட்டு ஒன்லைனரை முடிச்சுட்டு கடைசியா அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நடத்துவேன், வெயிட் பண்ணுங்க. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஐசிஐசிஐ பேங்கும் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணிருக்காங்க, சரியா? சோ அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 25 basis points ஐசிஐசிஐ வந்து கட் பண்ணிருக்காங்க, 5 basis points பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப ஸ்டேட் பேங்க்ல உள்ள சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2.7% per annum தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து நீங்க பேலன்ஸ் லெஸ் தென் 50 lakhs வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% per annum கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி மோர் தென் 50 lakh வச்சிருந்தீங்கன்னா 3.5% per annum கொடுக்கப்படுகிறது. வேணுக்குமே நான் அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நடத்தல. ஈல்டு நீங்க ஒரு வேர்டு பாக்குறீங்க பாத்தீங்களா, அதுக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுக்கும் ஒரு கொலாபரேஷன் இருக்கு. அதை நான் என்னன்னு வீடியோட கடைசியா சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒன்லைனர் ரீகால் பண்ணிடலாம். சோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, ஒன்லைனர் ரீகால் பண்ணிடலாம், சரிங்களா எல்லாத்துக்குமே? சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒன்லைனர் ரீகால் பண்றதுக்கு முன்னாடி, இது ரீகால் வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு 2 நிமிஷம் வெளியே போயிட்டு உள்ள வாங்க, அதுக்குள்ள நான் முடிச்சிருப்பேன். கடைசியாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கான முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து June 2 இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே வந்து கொண்டாடப்படுகிறது. தெலுங்கானா ஃபார்மேஷன் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 2. பிஜேபி ஃபார்மர் பிரசிடென்ட், நம்ம தமிழ்நாடு ஃபார்மர் பிஜேபி பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இறந்து போயிருக்காரு. லடக்கை சேர்ந்த ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் நாம்கியால் இறந்து போயிட்டாரு. அத மாதிரி ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ஆர்ச்சரி கோச் ஜெயந்தி லால் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி இந்தியன் அம்பாசிடர் டு பின்லாந்துக்கு பாத்தீங்கன்னா ரவீஷ்குமார் போடப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்தியன் அம்பாசிடர் டு குவைத்துக்கு சிபி ஜார்ஜ் போடப்பட்டிருக்கிறார். பிரதீஷ்குமார் திருப்பதி பாத்தீங்கன்னா ஸ்டீல் செக்ரட்டரியா வந்து போடப்பட்டிருக்கிறார். ஆர் கே சத்ருவதி பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோகெமிக்கல்ஸோட செக்ரட்டரியா போடப்பட்டிருக்கிறார் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்கோட சிஓ வந்து ஒரு 6 மாதம் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் நவம்பர் வரைக்கும் அப்படின்னு. நம்ம பிஎம் மோடி வந்து எம்எஸ்எம்இ லோன் காண்டி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். ஒரு இ புக் வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்ட் அண்ட் மினிஸ்ட்ரி, அவ்வளவுதான். நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் ரிஜிஸ்டர் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் ஃபேட் அப்படின்றது கொரோனா வைரஸ் பத்தின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. டிஆர்டிஓ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஒரு சாம்பர் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அல்ட்ரா ஸ்வாச் அப்படின்னு சொல்லி. 2022 டிசம்பருக்குள்ள வந்து டேப் கனெக்ஷன் வந்து மேகாலயா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. COVID-19 டெக்னாலஜி ஆக்சஸ் பூல் சி டேப் அப்படின்றத WHO-வும் கோஸ்டாரிக்காவும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎம் ஸ்வாநிதி யோஜனா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் வெண்டாஸ் காண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு 10,000 அமௌண்ட் அவங்களுக்காண்டி கொடுக்கறதுக்காண்டி 50 லட்சம் வெண்டாஸ்க்கு. ஓப்போவும் டி ஹப்பும் ஒரு டை அப் வச்சிருக்காங்க இந்தியன் ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. நிசார்கா சைக்ளோன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத்தை வந்து தாக்குறதுக்கு இருக்கு. அமித் பங்கல் அண்ட் விகாஸ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. BOA பாத்தீங்கன்னா வந்து இந்தியா GDP 2% குறையும் அப்படின்னு சொல்லி குறைஞ்சு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து ஸ்கார்பியன் ஃபிஷ் ஒரு ரேர் ஸ்பீசிஸ் வந்து இந்த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டாடா பவர் பாத்தீங்கன்னா ஒடிசாவோட TPCODL-ஓட 51% ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா பாத்தீங்கன்னா 23rd ரேங்க்ல இருக்காங்க ஸ்டார்ட் அப் பிலிங்க் ரிலீஸ் பண்ண கண்ட்ரீஸ் குளோபல் ரேங்கிங் ஆஃப் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம். டெல்லி கொரோனா ஆப் வந்து டெல்லி வந்து வென்டிலேட்டர் அண்ட் பெட் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதாண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, நியூ எம்எஸ்எம்இக்கு டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ICICI பேங்க் வந்து 25 basis points சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இப்போ நான் சொல்கிறேன், எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்த வச்சு சொல்கிறேன், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் என்னன்னு சொல்கிறேன். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இப்படின்னா என்னன்னு பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் ஈல்ட், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5% இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க் வந்து இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இந்த 3-3.5% மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்னா என்ன, ஈல்டுனா என்னன்னு சொல்கிறேன். ஈல்டுனா இப்போ பார்த்தோம், ஈல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து லோன் கொடுக்குறான் பார்த்தீங்களா மக்களுக்கு, சரியா? அப்போ அந்த லோன் கொடுக்கும் போது மக்கள் கட்டுறாங்க பார்த்தீங்களா இன்ட்ரெஸ்ட். பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணுறனால பேங்க்குக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதற்கு பேர் தான் ஈல்டு. டயக்ராமாவே போடுறேன், பேங்க் வந்து மக்களுக்கு பணம் தரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பணத்தை தான் வந்து ஈல்டுன்னு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்னா என்னன்னா பேங்க்ல மக்கள் டெபாசிட் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த டெபாசிட்டுக்கு பேங்க் தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், தரக்கூடிய பணங்களை தான் வந்து காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்றாங்க. இதுல வந்து ஈல்டு அதிகமா இருந்தாலும் வந்து பேங்க்குக்கு நல்லது, பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்தா தானே பேங்க்குக்கு நல்லது. ஸோ இந்த ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3-3.5% வந்து மெயின்டைன் ஆகும். இப்படி இருந்தால் ஒரு பேங்க் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ், த டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அண்ட் ஈல்டு இஸ் நோன் அஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. கிளியரா எல்லாத்துக்குமே புரிஞ்சா, இந்த பேங்கிங் டெர்மினாலஜி எல்லாத்துக்குமே புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ கடைசி வரை எல்லாருமே இணைஞ்சிருங்க எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸில். இன்னைக்கு 9 மணிக்கு வேற்றுகிற லெவலில் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 10-20 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஸோ நானே சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே 9 மணி லைவுக்கு வந்துருங்க. தட்டுறோம் தூக்குறோம் ஷெஷல் கண்டிப்பாக இந்த RRB நமக்கு தான், சரியா? ஸோ உங்கள் வந்து விளைவு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன் டின் டின் டிடின்.